ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல எந்த ஒரு சூப்பர் பவர்ஸும் இல்லாத ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலோட பல பேர் இந்த டாபிக்கை ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் ஜஸ்டிஸ் லீக், டெவில்ஸ் இன் ஃபிக்ஷன், டிராகன்ஸ் ஸ்கூல் வெர்சஸ்னு பல டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் இல்லாத பத்தியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால அப் டு எண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன்ஸை பாத்திரலாம். அந்த வகையில இதுன்னு இல்ல, எந்த லிஸ்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அயன்மேன் அண்ட் பேட்மேன். இவங்க ரெண்டு பேரை பத்தியும் எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுமே தேவை கிடையாது. ஏன்னா டிசிலையும் சரி மார்வல்லையும் சரி எப்பயுமே எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் ஐகானிக் சூப்பர் ஹீரோ அப்படின்னா இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. சோ எந்த சூப்பர் பவர்ஸும் இவங்களுக்கு இல்லைனாலும் ஒமேகா லெவல் காட் லெவல் கேரக்டர்ஸே கதற விடுற அளவுக்கு ஹியூமன் லெவல் எபிலிட்டி இருக்கு. அதுதான் ஜீனியஸ் இன்டெலெக்ட். அதாவது அயன்மேன் தன்னோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பல பவர்ஃபுல் சூட்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் உருவாக்கி சண்டைகளுக்கு பயன்படுத்துவாரு. அதே போல பேட்மேனும் எக்கச்சக்க ஆர்மர்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் மேக் பண்ணுவார். அதோட இவர்கிட்ட ஜீனியஸ் இன்டெலெக்ட் தாண்டி சைக்காலஜி அண்ட் கிரிமினாலஜில பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. கூடவே மாஸ்டர் காம்பண்டன்ட், மார்க்ஸ்மேன்ஷிப், லீடர்ஷிப், மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இப்படி ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து ஜோக்கர் அண்ட் லெக்ஸ் லூதர். அகைன் டிசி யூனிவர்ஸ்ல இருக்கிறதுலயே ஹியூமன் லெவல் சூப்பர் வில்லன்ஸ்ல இவங்களை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. அண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற காமனான எபிலிட்டியும் ஜீனியஸ் இன்டெலெக்ட் தான். இதுல ஜோக்கர் கிட்ட யோசிக்கும் திறனை தாண்டி கெமிக்கல் இன்ஜினியரிங்ல பயங்கர நாலேஜ் இருக்கிறதால அது ரிலேட்டடா வெப்பன்ஸ் மேக் பண்ணுவாரு. அதே போல லெக்ஸ் லூதரும் பேட்மேன் மாதிரி கிரிமினல் மாஸ்டர் மைண்ட், கூடவே டெட்லியான வார் சூட் உருவாக்கி சூப்பர்மேன் மாதிரி கேரக்டர்ஸையே சஃபர் ஆக்கி டிஃபீட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஷான்ஷி அண்ட் பிளாக் விடோ. மார்வல் காமிக்ஸ்லயும் சரி சினிமாட்டிக் மூவிஸ்லயும் சரி எல்லாருக்குமே பிடிச்ச மார்ஷியல் ஆர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா இவங்களை சொல்லலாம். ஷான்ஷியை பொறுத்தவரை சின்ன வயசுல இருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றதால ஃபைட்டிங் எபிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சேம் பிளாக் விடோவும் எங்கேஜ்ல இருந்தே சண்டைப்பட தேவையான ட்ரைனிங் எடுத்துக்கிறதால ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதோட அக்ரோபேட்டிக் அண்ட் அத்லெட்டிக் எபிலிட்டிஸையும் கொண்டிருக்கிறதால பவர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் கூடவே ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணுவாங்க. முக்கியமா இவங்க அளவுக்கு மைண்டை மேனிபுலேட் பண்றதுல யாராலையுமே ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் இப்படி பல கேரக்டர்ஸ் எந்த ஒரு சூப்பர் பவர்ஸும் இல்லாம ரொம்ப முக்கியமாகவும் அதே சமயம் எல்லாருக்கும் ஃபேவரட்டாவும் இருக்காங்க. அப்படி லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போறது ஹிட் கேர்ள். ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கிறதுக்கு சூப்பர் பவர்ஸ் தேவை கிடையாது. ஜஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸ் அண்ட் வில் பவர் மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 13 வயசு பொண்ணு கூட சூப்பர் ஹீரோவா இருக்கலாம் அப்படின்றத கிக் ஆஸ் மூவி மூலமா நமக்கு சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. 2010 வெளிவந்த இந்த படம் ஆர் ரேட்டடா இருந்தாலும் காமெடி, ஆக்ஷன், எமோஷன் எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். இதுல ஸ்டோரினு பார்த்தா டேவ் அப்படின்ற ஒரு டீனேஜர் தான் எப்படியாவது சூப்பர் ஹீரோவா மாறணும்னு சொல்லி எந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட் ட்ரைனிங்ஸும் எடுக்காம ஆன்லைன்ல ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் வாங்கி போட்டுக்கிட்டு தான் தான் கிக் ஆஸ்னு தன்னை பத்தி சொல்லிப்பான். பட் ரியல் லைஃப் லாஜிக் படி கதையிலையும் ஸ்டார்டிங்லயே கிக் ஆஸ் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்கப்படுவாங்க. பட் கதையில பிக் டேடி அப்படின்ற ஒருத்தர் நேர்மையான போலீஸா இருந்தப்போ ஒரு மாஃபியா லீடரால ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதுல அவரோட ஒய்ஃபும் அவமானம் தாங்காம சூசைட் பண்ணிக்குவாங்க. லேட்டரா ஜெயில இருந்து வந்ததும் தன்னோட பொண்ணு மிண்டிக்கு எப்படி சண்டை போடணும், வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே கத்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பிக் டேடிக்கு என்னாச்சு, டம்மி சூப்பர் ஹீரோவான கிக்காஸோட எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, கடைசியா அந்த மாஃபியா லீடரை எப்படி கொண்டாங்க, அதெல்லாம் மூவில காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பேட்மேன், ஜான் விக், ஹிட்மேன், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி மூவிஸ் பிடிக்கும்னா கட்டாயம் மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இதுலயும் செகண்ட் பார்ட் மூவியும் இருக்கு. சோ இந்த ஹிட் கேர்ள் கேரக்டர் இதுவரைக்கும் பார்த்த சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் 13 வயசு பொண்ணால இப்படியும் சண்டை போட முடியுமான்னு காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபைட்டிங் எபிலிட்டிஸ் அண்ட் வெப்பன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க பயங்கர ஸ்பீட் அண்ட் அக்ரோபேட்டிக் எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால பிளாக் விடோவுக்கு டஃப் கொடுப்பாங்க. அடுத்த லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது கட்டனா. சிடபிள்யூ ஆரோவர்ஸ் டிவி சீரீஸ்லயும் சரி டிசி காமிக்ஸ் அண்ட் மூவிஸ்லயும் சரி ஒரு டாப் கிளாஸ் ஸ்வாட் ஃபைட்டர் அப்படின்னா இவங்களை சொல்லலாம். டட்சு டோரோ அப்படின்ற ஒரு ஒலிம்பிக் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மசாயோன்ற ஒருத்தர் மேல காதல் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வருவாங்க. இதுல மசாயோட பிரதரான டக்காயோ தன்னோட அண்ணே ஃபேமிலி மேல பயங்கரமா பொறாமை ஏற்பட்டு காலி பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணுவாரு. பட் டட்சு யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனாலும் டக்காயோ எப்படியோ உங்க ஃபேமிலியை கண்டுபிடிச்சு மொத்த வீட்டையும் எரிச்சு கொள்ளும் போது டட்சு சோல் டேக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு மிஸ்டிக்கல் ஜப்பானீஸ் கட்டன யூஸ் பண்ணி டக்காயோவை கொண்டுடுவாங்க. இதுல டட்சுவோட ஹஸ்பண்டும் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி சூப்பர் ஹீரோவா மாறுறாங்க, சூசைட் ஸ்குவாட் அண்ட் ஜஸ்டிஸ் லீகோட எப்படி சேர்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் காமிக்ஸ்ல சொல்லிருப்பாங்க. சோ பேசிக்காவே இவங்களும் சின்ன வயசுல இருந்தே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறதால ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரீமா ஃபைட் பண்ணுவாங்க. அதோட இவங்க வச்சிருக்கிற சோல் டேக்கர் ஸ்குவாட் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கிறதால கிரிப்டோனியன்ஸோட ஸ்கின்ன கூட பெனட்ரேட் பண்ணும், கூடவே ஹீட் விஷனை டிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்ல அடுத்த 5வது இடத்துல பிளட் ஸ்பாட், பீஸ் மேக்கர்னு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையுமே சூசைட் ஸ்குவாட் மூவில பாத்திருப்போம். சோ ராபர்ட் அப்படின்ற பேரை கொண்ட பிளட் ஸ்பாட் சின்ன வயசுல தான் அப்பா கிட்ட எப்படி ஹிட் கேர்ள் ட்ரைனிங் எடுத்தாங்களோ அதே போல எடுப்பாரு. பட் இவர் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் பயங்கர ஹார்ட் கோரா இருக்கும். இருந்தாலும் யாராலும் டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரூத்லெஸ் ஃபைட்டர், அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் மார்க்ஸ்மேனாவும் ஆகிடுவாரு. லேட்டரா ஆர்மில ஜாயின் பண்ணாலும் சில தவறான செயல்களை செய்ய ஆரம்பிச்சு கடைசியில சூப்பர்மேனை கொல்ற மிஷன்ல ஈடுபடுவாரு. அதுக்காக கிரிப்டோனைட் புல்லட்ஸ் மூலமா சூப்பர்மேனை சுட்டாலும் கொல்ல முடியாம ஃபெயில் ஆகி கடைசியில ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும்.
அதுக்கப்புறம் என்னாச்சு, சூசைட் ஸ்குவாட்ல எப்படி சேர்ந்தாரு அப்படின்றதெல்லாம் படத்துல பார்த்திருப்போம். ஸோ எக்ஸ்பர்ட் காம்படன்ட், மாஸ்டர் மார்க்ஸ்மேன், எக்ஸ்பர்ட் லீடர் அண்ட் டாக்டீஷியன், இதெல்லாத்தையுமே தாண்டி இவரோட சூட்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கும். அதுலயும் குறிப்பா இவர் வச்சிருக்க நானோ வெப்பன்ஸ் அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ் மொத்த காட்லி கேரக்டர்ஸையே கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். சேம் பீஸ் மேக்கரோட பேக் ஸ்டோரியும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த பிளட் ஸ்போர்ட் போலவே தான். பட் வித்தியாசம், இவர் சின்ன வயசுலேயே வைலண்ட் ஆகி செயல்பட்டதால இவர் பிரதரோட உயிரே போயிடும். அதுல இருந்து பீஸை மெயின்டைன் பண்ணணும்னு பாப்பாரு, பட் அதுக்காக வைலண்டா கையில் எடுக்கிற சிச்சுவேஷன் தான் வரும். அண்ட் பீஸ் அப்படின்ற பேரை சொல்லியே இவரும் எல்லாரையுமே கருணையே காமிக்காம போட்டு தள்ளிடுவாரு. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ரிஃப்ளெக்சஸ், டியூரபிலிட்டி எல்லாமே பீக் ஹியூமன் கண்டிஷன்ல இருக்கும். அது இல்லாம எக்ஸ்பர்ட் காம்படன்ட், மாஸ்டர் மார்க்ஸ்மேன், ஸ்கில் டாக்டீஷியன், இன்டாமிடபிள் வில், இப்படி பல எபிலிட்டிஸா கொண்டிருப்பாரு. முக்கியமா சூட் வெப்பன்ஸை தாண்டி இவரோட ஹெல்மெட்டை பத்தி சொல்லி ஆகணும், ஏன்னா இதுல பவர்ஃபுல் சோனிக் பூமை கிரியேட் பண்ணி மத்தவங்களை இன்ஸ்டன்டா சிதறடிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனது. அடுத்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல த பனிஷர் அண்ட் ஃபால்கன் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரான்சிஸ் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெரைன் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆப்கானிஸ்தான்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பில்லி அப்படின்றவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி பிளாக் ஆப்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணி ஹை லெவல் கிரைம் லார்ட்ஸ் புடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவாரு. ஒரு கட்டத்துல தன்னோட ஹானரை லூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு தன் குடும்பத்தோட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்னு வருவாரு. பட் கெட்டவங்கனாலையும் கூட இருந்தவங்கனாலையும் பிட்ரே பண்ணப்பட்டு சடனா தாக்கப்பட்டதால மனைவியும் ரெண்டு குழந்தைங்களும் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே ரிவெஞ்ச் எடுத்து கொள்றதுக்காக பனிஷரா மாறுவாரு. சோ இவரும் பேசிக்காவே அசாசின் அப்படின்றதுனால மாஸ்டர் காம்பண்ட், knife mastery, expert interrogator, master marksman இப்படி பல எபிலிட்டிஸ் கொண்டிருப்பாரு. அடுத்து சாமுவேல் வில்சன் சொல்லப்போற ஃபால்கனோட சின்ன வயசு லைஃப் கொஞ்சம் ரஃபானதா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு 9 வயசு இருக்கும்போதே இவரோட அப்பா கொல்லப்பட்டுருவாரு. லேட்டரா இவங்க அம்மாவும் ஒரு கொள்ளக்காரனால கொல்லப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வளர வளர ஒருத்தரால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நல்லதையும் கெட்ட விஷயங்களை அழிக்கணுங்கிறதுக்காக கடுமையா ட்ரைனிங் எடுத்து கடைசியில யூஎஸ்ஓட ஸ்பெஷல் போர்ஸ்ல ஜாயின் பண்ணி சர்வ் பண்ணிட்டு வருவாரு. அப்போ ஒரு முறை ரெட் ஸ்கல்ல டிஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக கேப்டன் அமெரிக்காவோட சேர்ந்து மிஷன்ல ஈடுபடுவாரு. நல்லபடியா ஸ்கல்ல டிஃபீட் பண்ணி கேப்டனோட பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் பிளாக் பேந்தர் இவருக்கு பறக்கிற மாதிரி ஃபால்கன் விங்ஸ் கொடுத்திருப்பாரு. இதுல எர்த் 12041 டோனி ஸ்டார்க் தான் ஹைட்ராவை ஸ்டாப் பண்றதுக்காக அவெஞ்சர்ஸ் டீம்ல சாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபால்கன் ஆர்மரை கொடுப்பார்னு சொல்லிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இவரும் ஒரு சிறந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அக்ரோபாட், மாஸ்டர் ஏரியலிஸ்ட், பெஸ்ட் ஷூட்டர், இப்படி பல எபிலிட்டிஸ் கொண்டிருப்பாரு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது டெட் ஷாட். டிசி யூனிவர்ஸ்ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் மார்க்ஸ்மேன் அப்படின்னா இவரை சொல்லலாம். ஆக்சுவலி இவரும் ஒரு வகையில சூப்பர் வில்லன் தான், பட் சம்டைம்ஸ் ஆன்டி ஹீரோவாவும் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. அதனால இவர பியூர் ஈவில்னு சொல்லிட முடியாது, அதே நேரத்தில் நல்லவரும் கிடையாது. ஃப்ளாய்ட் லாட்டன் அப்படின்ற கேரக்டரான டெட் ஷாட் தன்னோட விஜிலாண்டி கரியரை கௌதம் சிட்டியில லோக்கலா சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு வருவாரு. பட் போக போக இவரோட திறமைகளை பார்த்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்க ஈவில் ஆர்கனைசேஷன்லாம் ஹை காஸ்ட் அசாசினேஷன் ஜாப்ஸுக்கும் மெர்சினரிஸுக்கும் ஹயர் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்லயே மோஸ்ட் வாண்டட் ஹிட்மேன் இன் த வேர்ல்டு அப்படின்ற அளவுக்கு இவரோட பேர் எல்லா இடத்துலயுமே ஸ்பிரெட் ஆச்சு. என்னதான் அசாசினா இருந்தாலும் சில நேரங்களில் கிரைம்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு வந்தாரு. பட் இவரோட செயல்கள் பயங்கர புரூட்டல் அண்ட் வயலண்டா இருக்கிறதால பின்னாடி ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் சூசைட் ஸ்குவாட்ல எப்படி ஜாயின் பண்றாருன்றதெல்லாம் மூவில காமிச்சிருப்பாங்க. சோ இவர் மாஸ்டர் அசாசின், டாக்டீஷியன், காம்பட்டன்ட், லீடர், இப்படி எல்லாத்தையுமே தாண்டி இவரோட அல்டிமேட் எபிலிட்டி அப்படின்னா அது மார்க்ஸ்மேன்ஷிப் தான். ஏன்னா இவர் எய்ம் பண்ணி அதிவேகமா மட்டும் இல்ல டார்கெட்டை துல்லியமா சுடுறதுல கை தேர்ந்தவரா இருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது டேர் டெவில். மேத்யூ மைக்கேல் மர்டாக் அப்படின்ற பேரை கொண்ட டேர் டெவில் சின்ன பையனா இருக்கும்போது ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கண்ணில் பட்டதால பார்வை திறனை டோட்டலா இழந்துடுவாரு. ஆனாலும் மத்த திறன்களை பயன்படுத்தி தன்னோட எபிலிட்டிஸை வளர்த்துக்கிட்டாரு. லேட்டரா சில மாப்ஸ்டர் கும்பல் இவரோட அப்பாவை கொண்டதுக்கு அப்புறம் ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பயங்கரமான பிளைண்ட் வாரியரா ஆகிடுவாரு. ஆக்சுவலி இவரை ட்ரெயின் பண்ணதுக்கான நோக்கமே சாஸ்டி அப்படின்ற ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து சண்டை போடதான். பட் இனிஷியலா டேர் டெவில் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு தன்னோட லா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி லாயர் ஆகிடுவாரு. பகல்ல குற்றங்களுக்கு எதிராக கோர்ட்ல வாதானாலும் நைட்ல கிரைம்ஸ்க்கு எதிராக விஜிலண்டியா செயல்பட்டு வருவாரு. சோ என்னதான் பிளைண்ட் பர்சனா இருந்தாலும் சூப்பர் ஹீரோ மாதிரி சண்டை போட முடியும் அப்படின்றதுக்கு இந்த டேர் டெவில் தான் ப்ரூஃப்னு சொல்லணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செவித்திறனையும் மத்த சில உணரக்கூடிய தன்மைகளையும் மட்டும் வச்சு அதிபயங்கரமா அதுவும் கரெக்டா ஆப்போனன்ட்ஸ் அடிச்சு கதற விட்டுருவாரு. இவருக்கு குங்ஃபு, முயே தாய், ஜூடோ, அக்கிடோ, பாக்ஸிங் இப்படி பல கலைகள் தெரியும் அப்படின்றதுனால மாஸ்டர் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்காரு. கூடவே ஸ்டாஃப் மாஸ்டரி, ஸ்வாட் ப்ரொஃபிஷியன்சி, மாஸ்டர் மார்க்ஸ்மேன், அக்ரோபட், டாக்டீஷியன், இப்படி எக்கச்சக்க எபிலிட்டிஸ் இருக்கு. சோ ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல கிரீன் ஆரோ அண்ட் ஹாக்கைன்னு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க. டிசி மார்வல் ரெண்டத்திலையும் இருக்கிறதுலே டாப் கிளாஸ் ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். சிடபிள்யூ ஆரோஸ் டீமோட லீட் மெம்பரான கிரீன் ஆரோ பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு வெல்த்தியான பேக்ரவுண்ட கொண்ட பிளேபாயா வாழ்ந்துட்டு வருவாரு. எந்த ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காத ஆலிவர் ஒரு நாள் தான் அப்பாவோட குவின்ஸ் கேம்பட் அப்படின்ற ஒரு கப்பல்ல ட்ரிப் போவாரு. கூடவே தன்னோட கேர்ள் ஃபிரெண்டையும் கூட்டிட்டு போகும்போது கடல் சீற்றம் ஏற்பட்டு அவங்க டிராவல் பண்ண கப்பல் மூழ்கிடும். அதுல இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இறந்துடுவாங்க அண்ட் சர்வே வாகி ஒரு ஐலாண்டுக்கு வந்த இவரோட அப்பா அண்ட் இன்னொரு குரூ மெம்பரும் கூட இறந்துடுவாங்க. கடைசியில அந்த ஐலாண்ட்ல ஆலிவர் குவின் மட்டும் மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது அங்க யாவோஃபை கூலாங் அப்படின்ற இன்னொரு சர்வைவர் மூலமா ஆர்ச்சரியை கத்துக்கிட்டு 5 வருஷம் கழிச்சு எப்படி திரும்ப வந்தாரு, சூப்பர் ஹீரோ டீம் உருவாக்குனாரு, இது எல்லாத்தையுமே சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ ஆலிவர் என்னதான் சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் எடுத்துக்கலனாலும் ஸ்டில் இவர் அளவுக்கு ஹை லெவல் இன்டெலக்ட் அண்ட் ஆர்ச்சரி ஸ்கில் யார்கிட்டயுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. கூடவே மாஸ்டர் காம்பட்டன்ட், எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட், மெடிக்கல் நாலேஜ், ஸ்கில்டு இன்ஜினியர், ஹேக்கர், இப்படி எக்கச்சக்க எபிலிட்டிஸ் இருக்கு.
அடுத்து ஹாக்கையோட ஆர்ஜின் ஸ்டோரி ஆலிவர் குயினுக்கு அப்படியே ஆப்போசிட்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலயே தன் அம்மாவோட ஹோம்லெஸ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அவங்க திருட்டு வேலைகளுக்கு உதவிட்டு வந்திருப்பாரு. இவரோட கிஃப்டட் எபிலிட்டியான மார்க்ஸ்மேன்ஷிப் பயன்படுத்தி தன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம பண்றது தப்புன்னு உணர்ந்து தன்னோட அம்மாவை போலீஸ் கிட்ட சிக்க வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் நிக் ஃபியூரி பார்டன் ஷீல்ட் டீமோட மெம்பர் ஆகி மிஷன்ஸ்ல ஈடுபட வச்சாரு. ஷீல்ட்ல இருக்கும்போது தன்னோட ஆர்ச்சரி ஸ்கில்ஸை தாண்டி மார்ஷியல் ஆர்ட், நைஃப் மாஸ்டரி, ஸ்வார்ட் மாஸ்டரி, மாஸ்டர் ஸ்பை, அக்ரோபாட், பைலட்னு பல விஷயங்களை கத்துக்குவாரு. இருந்தாலும் இவரோட நேச்சுரல் எபிலிட்டியான மார்க்ஸ்மேன்ஷிப் தான் இவரை தனித்துவமா காமிக்கிற ஒன்னு. ஏன்னா எப்பேற்பட்ட ஹார்டான டார்கெட்டா இருந்தாலும் சரி அதை கண்கள்ல பார்க்காமலே துல்லியமா அடிக்கிற திறன் இருக்கிற காரணத்தினாலதான் இவர் எப்பயுமே டாப்ல இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.